அக்கார்டிங் டு யுவர் ஃபைத், உன்னுடைய விசுவாசத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். என் விசுவாசத்தை எங்க பாக்குறது சொல்லுங்க, எங்க பாக்குறது? ஐயா என் விசுவாசத்தை பாருங்க, உன் தசம பார்த்த காட்டு உன் விசுவாசத்தை நான் சொல்றேன். கர்த்த சொல்ற காணிக்கையை காட்டு விசுவாசத்தை நான் சொல்றேன். எபிரேய பதத்திலே தசமபாகம் என்கிற வார்த்தைக்குள்ளே தான் ஐஸ்வர்யம் என்கிற வார்த்தை இருக்கிறது. உங்க ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? தசமபாகத்துக்குள்ள. அல்ல இல்லையா சொல்லுங்க. உங்க ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? உங்க தசமபாகத்துக்குள்ள. அப்படி சொல்லுங்க. ஏன் தசமபாகத்துக்குள்ளயா இருக்கு? உங்க ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? உங்க தசமபாகத்துக்குள்ள இருக்கு. உங்க எதிர்கால ஆப்பிள்லாம் எங்க இருக்கு? இப்ப சாப்பிட்டுட்டு இருக்க ஆப்பிள் இருக்கிற விதைக்குள்ள இருக்கு. முதலில் அறுக்கிற 10 மூட்டை நெல்ல தான் அடுத்து நான் அறுக்க போற 100 மூட்டை நெல் இருக்கு. புரிஞ்சுக்காங்க, புரிஞ்சுக்காங்க. நம்ம எல்லோரும் ஒரே கடவுளை தான் கும்பிடுறோம், ஆனா எல்லாரும் ஒரே அளவு ஆசீர்வதிக்கப்படலை. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே அளவு விசுவாசிக்கல. தட் இஸ் த ப்ராப்ளம். ஒரே அளவு ஏன் சிலர் அதிகம் சிலர் குறைவாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த், அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். என் விசுவாசத்தை எங்க பாக்குறது சொல்லுங்க, எங்க பாக்குறது? ஐயா என் விசுவாசத்தை பாருங்க, உன் தசம பார்த்த காட்டு உன் விசுவாசத்தை நான் சொல்றேன். கர்த்த சொல்ற காணிக்கையை காட்டு விசுவாசத்தை நான் சொல்றேன். எனக்கு மார்க் போடுங்க, மார்க் போன பேப்பரை காட்டுறா மார்க் போறேன். அப்ப விசுவாச வீரர்கள் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க? வேதம் முழுவதும் விசுவாச வீரர்கள் இருக்காங்க. அவங்கள பட்டியல் போட்டு பைபிள் என்ன சொல்லுது? ஒரு ஒரு அதிகாரத்துல காட்டுது. எந்த அதிகாரம் சொல்லுங்க பார்ப்போம். நான் 5 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். எபிரேயர் 11 அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் யார் என்ற பட்டியலே வருது. ஆதாமில் தொடங்குற, ஆம்பேல தொடங்கி எது வரைக்கும் முடிக்கிறாங்க? புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்காய் மறித்தவர்கள் வரைக்கும் விசுவாச வீரர்கள் பட்டியல் எழுதப்படுகிறது. ஆமென் சொல்லுவோம். இவங்க எல்லாம் விசுவாச வீரர்கள் சொல்றாரு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்றாரு. இவன் ஏன் விசுவாச வீரன்னா, ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போனான். இன்னைக்கு வாசித்தேன், கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டார்னா எங்க போறோம்னு தெரியாதுன்னா கூட போகலாம். ஏன்னா எங்க போறோம்னு உங்களுக்கு தான் தெரியாது, ஆனா எங்க கூட்டிட்டு போறோம்னு அவருக்கு தெரியும். ஆபிரகாம் போறான், போற இடம் என்னன்னு தெரியாம போறான். என்னையா தெரியாம போற? யார் சொன்ன தெரியாமன்னு? எனக்கு தான் தெரியாது, அவருக்கு தெரியும். அதுதான் விசுவாசம். உன் வாழ்க்கையில அடுத்த கட்ட முடிவுகள் தெரியாத போதும் விசுவாசத்தோடு அவருக்கு பின்பாய் போவாய். ஆனால் தட் இஸ் வாட் ஃபெய்த். அந்த விசுவாச வீரர் பட்டியல வீட்டில் போய் நீங்க தியானிங்க. ஒவ்வொருத்தனும் தான் விசுவாசத்தை ஒவ்வொரு வழியில காட்டியிருக்கிறான். முத முத தொடங்குறாரு. எங்க இருந்து தொடங்குறாரு? ஆபேல்ட இருந்து தொடங்குறாரு. அவை ஒரு விசுவாச வீரன் சாட்சி கொடுக்கிறாரு. ஒவ்வொருத்தனும் தொடங்கும் போது முத ஆள எங்க இருந்து தொடங்குறாரு? வாசிப்பா, வாசிமா. எபிரேயர் 11:4-2 வாசிமா. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினோட பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். விசுவாசத்தினாலே ஆபேல் காயின் கொடுத்த பலியை விட மேன்மையான பலியை கொடுத்தானா? அப்ப என் விசுவாசத்தை எதுல பார்த்தாரு கர்த்தர்? அவன் எதுல, என்ன செயல்ல? அவன் கொடுத்த பலியில பாக்குறாரு. அவனோட இவன் பெட்ரா கொடுக்கறான். இவன் ஏன் பெட்ரா கொடுக்கணும்னு நினைச்சான் தெரியுமா? இவன் பெட்ரா அறுக்கணும்னு நினைச்சா அதனால பெட்ரா கொடுத்தான். அப்ப பாக்குறாரு, ஆகா இவன் விசுவாச வீரனா தான் இருக்கணும், ஏன்னா அவனோட இவன் பெட்ரா கொடுக்கறான். அதனால பாருங்க, விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை செலுத்தினான். அப்ப விசுவாசம் இருந்தாலே என்ன வரும்? மேன்மையான பலி வரும். சார் பலியை தான் சார் சொன்னாரு, நீங்க என்ன காணிக்கையோட சேர்த்து பேசுறீங்க? இல்லையே, நான் ஜாக்கலையே, அவர் தான் சேர்த்திருக்காரு. தொடர்ந்து வாசி. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஓகே. அவனுடைய காணிக்கைகளை குறித்து, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே, தேவன் சாட்சி கொடுத்தார். கையை தட்டுங்க. அவர் தான் அவருக்கு பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாடு சொல்லவில்லை, புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. தேவன் சாட்சி கொடுத்தாராம். எதை குறித்தான்? நல்லா ஜெபிப்பார் அவரு, ஜெபிப்பார், ஜெபிப்பார் தான். பாய கிளிக்கிற அளவுக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாய். ஒரு சிலர்லாம் நான் போன சர்ச்சில் எல்லாம் ஆவியில நிறைஞ்சு இந்த ஸ்பீக்கர் இப்ப நாங்க உள்ள கூடி கொடுத்துட்டோம் வயர. நல்ல வேலை தெளிவானவங்க. அந்த காலத்துல அப்படியே தொங்க விட்டு கொடுத்துப்போமா? இந்த இந்த இதில் செய்வான், இந்த இந்த வயர்ல உருண்டு உருண்டு அப்படியே ரெண்டு ஸ்பீக்கர் இழுத்து போட்டுறேன். சிம்சோன் மாதிரி ஷாபார் ராக்கா பாராபா, என்ன ஷாபார் ராக்கா பா, இவெல்லாம் பார்த்து நான் மறந்துருக்கேன். அப்போ நான் அபிஷேகம் பெறப்ப என்ன ஜோம்னு, ஆண்டவர் எனக்கு அந்நிய பாசம் வேணும், ஆனால் இப்படி வேண்டாம்,
இல்ல நான் ஜெபிச்சிருக்கிறேன். எனக்கு டேவிட் என்ன சொல்லி கொடுத்தாரு, என்ன அண்ணே பயமா இருக்கு, நீ கேளுடா அவர்கிட்ட சாஃப்டாவே கேளு, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆனா இப்படி வேணாம், சிம்சோன் லெவலுக்கு வேணாம், சாலமன் லெவலுக்கு அப்படியே சாஃப்டாவே போயிருக்கேன் நான். இவன் ஆவியில நிறைய ஆனா திரும்ப 50-100 கடன் வாங்கிட்டு தந்துடுறான். வேடிக்கை பார்த்தவன் 100 ரூபா கொடுக்குறான், ஆவியில் நிறைய 100 ரூபா வாங்குறான். இதனால ஒரு பெரிய கிறிஸ்தவத்துக்கே அவமானம். என்ன ஆவியில நிறைவது நல்லது, உன் ஜபத்தை பத்தி அவர் சாட்சி கொடுக்கலையா? பைபிள் சொல்ற அவன் காணிக்கை, நான் சொல்றேன்